தொகுத்து கூறுதல் என்பது முக்கியமான கருத்துக்களை எடுத்து எவ்வளவு குறைவான வார்த்தைகளில் கூற முடியுமோ அவ்வளவு குறைவான வார்த்தைகளில் மீண்டும் எடுத்துரைப்பதாகும். மாணவர்கள் இதை பேச்சு மூலமாகவோ, படத்தை வரைந்தோ, எழுத்து மூலமாகவோ அல்லது முக்கிய கருத்துக்களை நடித்து காட்டியோ செய்யலாம். ஒரு தொகுப்பு அபிப்பிராயங்களை உள்ளடக்கியது அல்ல, மெய் நிகழ்வுகளை பற்றி மட்டுமே. மாணவர்கள் தொகுத்து கூறுதலை கற்றுக்கொள்ள நேரம் எடுக்கலாம், ஏனெனில் அவர்கள் சுபாவத்தில் அளவுக்கு அதிகமான விவரங்களை சேர்க்கலாம் அல்லது போதுமான விவரங்களை சேர்க்காமல் இருக்கலாம். அதனால் ஆசிரியர் தொகுத்து கூறுவது எப்படி என்பதை பல முறை செய்து காட்ட வேண்டும். மாணவர்களும் அதை நன்றாக புரிந்து கொள்ளும் வரை நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். மறு ஆய்வு செய்வோம். தொகுத்து கூறுதல் என்பது முக்கியமான கருத்துக்களை எவ்வளவு குறைவான வார்த்தைகளில் கூற முடியுமோ அவ்வளவு குறைவான வார்த்தைகளில் மீண்டும் எடுத்துரைப்பதாகும். இதை பேச்சு மூலமாகவோ, படங்களை வரைந்தோ, எழுத்து மூலமாகவோ, நடித்து காட்டியோ செய்யலாம். தொகுத்து கூறுதலை கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளும் பயிற்சிகளும் தேவை.